ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் மலேரியாவை கியூர் பண்ண ஃபைட் ஆன் தி த்ரீன்ற ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனோட இருபத்தி நாலாவது வயசில் அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து வியட்நாமில் போர் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் இருக்க சோல்ஜர்ஸ் நிறைய பேருக்கு மலேரியாவுக்கான மருந்தை கண்டுபிடிக்க அது வரைக்கும் தன்னோட குழந்தையை பார்க்கல கூட. 38 வருஷம் கழித்து இவங்களுக்கு மெடிக்கலில் பிஹெச்டி பண்ணல நாளும் மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சதுக்
2021 யூரோப்பியன் கப் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் இங்கிலாந்துல நடக்குது. ஜூன் 29 அன்னைக்கு போன வருஷத்தோட சாம்பியன்ஸ் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் இங்கிலாந்துல நடந்ததால நிறைய பேர் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. மேட்சை இங்கிலாந்து டீம் வின் பண்ணி குவார்டர் ஃபைனலுக்குள்ள போயிடுறாங்க. நாக் அவுட் ரவுண்ட்ல ஜெர்மனி டீம் 1966 அப்புறம் இப்பதான் இங்கிலாந்து டீம் அவுட் பண்ணிருக்காங்க. அந்த மேட்சை பார்க்க வந்த ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பொண்ணு ஜெர்மனி டீம் அவுட் ஆனதை பார்த்து அழறாங்க. அந்த பொண்ணை இங்கிலாந்துல இருக்க நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் இங்கிலாந்துல சேர்ந்த ஒருத்தர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஆன்லைன்ல ஃபண்ட் கலெக்ட் பண்றாரு. அதுல 28,500 பவுண்ட்ஸ் கலெக்ட் ஆகுது. இந்தியன் மதிப்புல சொல்ல போனா 29 லட்சம். இது எதுக்காக கலெக்ட் பண்ணாங்கன்னா, இங்கிலாந்துல இருக்க எல்லாரும் மோசமானவங்க இல்லைன்னு அந்த பொண்ணுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காக. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. நம்ம சேனல் பாக்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். இவர் பேர் தஷ்ரத் மாஞ்சி. பீகார சேர்ந்தவரு. சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு கோல் ஃபேக்டரியில வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வேலை பிடிக்காம ரிட்டர்ன் அவரோட ஊருக்கு போயிட்டு விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ ஃபால்குனி தேவின்ற ஒருத்தங்களை பார்த்துட்டு அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் வருஷம் அவங்க ஒய்ஃபோட ஹாப்பியா இருந்தாலும் கல்குவாரியில அவங்க வேலை பார்த்துட்டு இருந்ததால வேலை பார்க்கும் போது மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு 40 மைலுக்கு அப்புறம் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. ஏன்னா கிட்ட எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது, ரோடும் கிடையாது, சாப்பாடு மருந்து வாங்கணும்னா கூட மலையில ஏறி தான் வரணும். கரெக்டான டைம்க்கு போக முடியாததுனால அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அப்போதான் அவரு டிசைட் பண்றாரு, இங்க ரோட் வசதி மட்டும் இருந்திருந்தா ஒய்ஃப் இறந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த மலையை உடைச்சி ரோட் போடணும்னு நினைக்கிறாரு. மலையை உடைச்சி ரோட் போடுறது அவ்வளவு ஒன்னும் ஈஸி இல்ல. பாம் வச்சுதான் இப்பெல்லாம் மலையை உடைக்கிறாங்க. ஆனா அவரு அதெல்லாம் இல்லாமலேயே ரோட கிரியேட் பண்ணிருக்காரு. அதுக்காக அவரு 22 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் இப்போ நிறைய பேரு ஜாப் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. மோஸ்ட்லி ஜாப் இல்லைனாலே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டான்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் சில பேர் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலைக்கு போயிடுறாங்க. படிச்சுட்டு வெயிட்டரா செக்யூரிட்டியா வேலை பாக்குற நிறைய பேரை இப்ப நம்ம பாத்திருப்போம். அதே மாதிரி இங்க ஒருத்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கும் போது நைஜீரியன் பேங்க்ல செக்யூரிட்டி வேலை கிடைக்குது. மோஸ்ட்லி படிச்சவங்களுக்கே செக்யூரிட்டிஸ் தான் பேங்க்ல செலான் ஃபில் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவரும் வர எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. அப்போதான் அந்த பேங்க்ல
ஒரு பொசிஷனுக்கு வேகண்ட் இருக்குன்னு பேப்பர்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட இவரு அந்த பேங்கோட மேனேஜர் கிட்ட போயிட்டு பேசுறாரு. நானும் அந்த வேகண்ட் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணி ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்றாரு. அந்த மேனேஜர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சொல்லிடுறாரு. அந்த எக்ஸாம கிளியர் பண்ணி வேலையும் கிடைச்சிடுது. ஃப்ரைடே தன்னோட மேனேஜர் கூட செக்யூரிட்டியா போட்டோ எடுத்துக்கிட்டவரு மண்டே அவர் கூட வேலை பாக்குறவரா போட்டோ எடுத்துக்கிறாரு. இவங்க பேரு துளசி குமாரி. ஜார்கண்ட்ல இருக்க ஜம்ஷெட்பூரை சேர்ந்தவங்க. 16 வயசு தான் ஆகுது. அவங்க வீட்டுல ஒரு வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்கன்னு அந்த பொண்ணு ரோட்ல மாம்பழம் விக்கிறாங்க. அந்த வழிக்கா போன ஒரு பிசினஸ் மேன் குட்டி பொண்ணு மாம்பழம் விக்கிறத பாத்துட்டு கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து பேசுறாரு. சில்ட்ரன்ஸ் வேலைக்கு போறது தப்புன்னு தெரியாதாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நாங்க சாப்பாடுக்கே கஷ்டப்படுறோம், கவர்மெண்ட்ல குடுக்கற ரேஷன் ஐட்டம்ஸ் வாங்க கூட எங்க கிட்ட காசு இல்ல, இத வித்தாதான் நாங்க ஒரு வேளை சாப்பிடவே முடியும். அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் தேவையும் பார்த்துக்கோங்க. நம்மளோட போன வீடியோல குக் வித் கோமாளி சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணா எந்த கோமாளி வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல புகழ் அண்ட் சிவாங்கி வரணும்னு 82%, பாலா அண்ட் சுனிதா வரணும்னு 6%, யாரா இருந்தே நமக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம்னு 7%, எல்லாரும் நியூ கோமாளிஸா வரணும்னு நினைக்கிறேன்னு 2%, அதர்ஸ் 4% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒயிட் ஃபெதர்ன்றவங்க ஜிபி முத்து, ரவுடி பேபி, திவ்யா, வணக்கமுங்க ஷெல்லா எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் நினைக்கிறேன். சிஎஸ்கே டைகர்ன்றவங்க ஜிபி முத்து வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்தா குக்ஸோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மோனிஷான்றவங்க பாலா, புகழ், சிவாங்கி இவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிட்டா ரஞ்சன்றவங்க நீங்க சொன்னதுதான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிமாரன்றவங்க எனக்கு குக் வித் கோமாளியே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ் ஃபேமிலி ஷகீன் தமிழ்ன்றவங்க குக் வித் கோமாளி பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. குமார கிருஷ்ணா கோபிநாத்ன்றவங்க ஐ டோன்ட் லைக் குக் வித் கோமாளின்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் கார்த்திக்ன்றவங்க நியூ கோமாளினா அது யோகி பாபு, குக்னா அது அர்ச்சனாக்கான்னு சொல்லியிருக்காங்க. TN76 ராயல் கேமிங்றவங்க நான் குக் வித் கோமாளியே பார்க்க மாட்டேன், எனக்கு அந்த ஷோ பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் ஆறுன்றவங்க புகழண்ணா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரோஹித் 13ன்றவங்க புகழண்ணா, சிவாங்கி அக்கா, பாலா அண்ணா, சுனிதா இவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷாருன்றவங்க கண்டிப்பா சீசன் 2 இருக்கவங்க சீசன் 3 இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தங்க விஷ்ணு, எம் முத்துக்குமார்ன்றவங்க யார் வந்தா என்ன காமெடி இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் A4 சரண் கேபின்றவங்க ஜிபி முத்து வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.